Hello friends, welcome to Tamil Trade. Myself Marimuthu. Nifty pathina innikku again we open at 10000 above, which is 10014 open aachu. High pathina day vandu 10046 varaikkum poichu. Low pathina again previous over close cutliyum adukku kille 9728 varaikkum poichu. Close aagumbodhu 9914 la poirukku. Yesterday nama endha maari idha study panninda abingiradhai nama paathiruvom. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டுடே ஹை வந்து 9878 வரைக்கும் போகலான்னு வந்தோம். ரெசிஸ்டன்ஸ் 1929 கொடுத்துருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 10044 வரைக்கும் போகலாம் ரெசிஸ்டன்ஸ் டூவில் கிராஸ் ஆச்சுன்னா அப்படின்னு போட்டுருந்தோம். ரெசிஸ்டன் ஒன்று கிராஸ் ஆச்சுன்னா பட் இது ரெசிஸ்டன் ஒன்று கிராஸ் ஆகி தான் போச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 4446 ரெண்டு பாயிண்ட் தான் அதுக்கு மேலே போச்சு. அதுக்கு மேலே அதனால் ஸ்டாண்ட் பண்ண முடியல. இன்கேஸ் லோ போனால் எந்த மாதிரி இருக்குது 9728 அப்படின்னு இருக்கு. நம்மளும் அங்கே டிஸ்கஷனில் நம்ம டிஸ்கஷனில் பார்த்தீங்கன்னா அதுவும் இருந்தது 9712 இருந்தது. 9712 9728 அப்படிங்கிறது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான், விச் இஸ் குட். அந்த ரேஞ்சுக்கு போகாமல் இருக்க வரைக்கும் ரொம்ப நல்லது. ஸோ நிஃப்டி இந்த மாதிரி ரேஞ்சில் தான் முடிஞ்சிருக்கு. பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கனாலும் அதே ரேஞ்சில் தான் வந்திருக்கு. நம்ம வந்துட்டு ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ஓப்பன் ஆயிருக்கு. ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 19112, ஹை போன பார்த்தீங்கன்னா 638 இருக்கு. 20638 போயிருக்கு. அப்போ நம்மளுடைய கால்குலேஷன் நம்ம எந்த மாதிரி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாலும் 600772 கொடுத்துருந்தோம், அதுக்கு வரவே முடியல. 638 அவங்க க்ளோஸ் ஆகிட்டாங்க. லோவாக தான் 19611 போனால் தான் 19461 போக முடியும்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி இருந்ததுன்னு பார்த்துருவோம். 19507 வந்துட்டு போயிருக்கு. அப்போது 19507 இதுக்கு மேலேயும் போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ குட். எனிவே அதுக்கு கீழே போகாமல் வந்தது வெரி 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 குட். அப்போது நம்மளுடைய ட்ரேடு 5 சூஸ் பண்ணியிருந்தோம். அந்த ட்ரேட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். ட்ரேட் ரிசல்ட் நமக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டு தான் கொடுத்துருந்ததுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி எல்லாமே ஒரு பாசிட்டிவ் தான். ஹிண்டால்கோ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி 149.10 and 154 வரைக்கும் போயிருக்கு கையில். அது பார்த்தீங்கன்னா அப்போலோ டயர் 1098 வரைக்கும் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம். 10975 வரைக்கும் வந்துச்சு. சும்மா ஸ்மால் டிஃப்ரென்ஸ் தான் அந்த ஏரியாவில். பட் ப்ரீவியஸ் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 106, விச் இஸ் வெரி 3 ருபீஸ் கெயின் கொடுக்கு. ஓகே 2.6%, இட் இஸ் வெரி குட். நமக்கு வந்துட்டு எபோவ் 60% மார்ஜின் கிடைக்கி நம்ம பிலோ 1%ல வரோம். தட் இஸ் ஃபார் சேஃப் சைட். திஸ் இஸ் ஆல்வேஸ் சேம் லைக் திஸ் ஆல் திஸ் ஒன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வந்து பார்த்துக்கோங்க. பட் டுடே நம்ம ஒரு டெக்னிக்கல் ஸ்டடீஸில் இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்டான டெக்னிக்கல் ஸ்டடீஸில் நம்ம வந்துட்டு இதை பார்க்க போகிறோம். மெக்டோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு புது கேஸ் ஸ்டடீஸும் இருக்குது, அதை புதுசாக படிக்க போகிறோம். அது விச் இஸ் வெரி குட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இப்போ ஆக்சுவலி எந்த மாதிரி மெத்தட்லாம் படிக்க போகிறோம் அப்படின்ட்டு. நியூ ஸ்டடி ஓஹெச்எல். வாட் இஸ் மீன் பை ஓஹெச்எல்? ஓப்பன் ஹை லோ, இது மறந்துடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். யாராவது புதுசாக வந்து இன்றைக்கி தான் நம்ம கிளாஸை அட்டன் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு நீ அடுத்து வர டெக்னிக்கல் கிளாஸஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் இமீடியட்டாக உங்களுக்கு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஆ, லெட்ஸ் கோ. அப்போது ஓஹெச்எல் என்ன என்ன? ஓப்பன் ஹை லோ அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இது எந்த மெத்தடில் இருக்குது? பை சிக்னல் இஸ் ஜெனரேட்டட் வென் ஏ ஸ்டாக் ஆர் இண்டெக்ஸ் ஹேஸ் சேம் வேல்யூ ஃபார் ஓப்பன் அண்ட் லோ. வைல் செல் சிக்னல் இஸ் ஜெனரேட்டட் when it has same value for open and high. இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்டையர்லி ஃபார் பிக்னஸ்க்காக தான். மேபி இன்னைக்கு நம்ம செஷன் கொஞ்சம் லேட் ஆகலாம். பட் இது வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2-3 டேஸாக வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கேப் அப் கேப் டவுன் போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா ஸ்டடியும் வந்து நமக்கு 100% சக்ஸஸ் தராது. நமக்கு வந்துட்டு எபோவ் 40-60 இருந்தாவே வெரி குட். பட் இந்த கேஸ் எப்போ அப்ளிகபிள் ஆகும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் டு 30-45 மினிட்ஸ் இது அப்ளிகபிள் ஆகும். அது இன்கேஸ் நேரோ மார்க்கெட் ஹை ஆர் நேரோ டவுன் அந்த மாதிரி கேசஸாக இருந்தால் தான் அப்ளிகபிள் ஆகும். மேபி சம் சான்சஸ் மே பை, அதாவது நெகட்டிவ் க்ரீன் நெகட்டிவ் அந்த மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருந்ததுன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது. சரி ஓகே, இது எப்படி நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். சி 9:40 AM என்ட்ரி ஃபார் லாங். நோட் டவுன் ப்ரீவியஸ் டே ஹை ப்ரைஸ் அண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன்ஸ் டுடே வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு பிரேக் அவுட் எஸ்டர்டேஸ் ஹை. அண்ட் வென் broken, check if today's open, today's low. அதாவது எஸ்டர்டேயோட ஹையை நம்ம செக் பண்ணணும். அதாவது டுடே ஹை வந்துட்டு நம்ம இன்னைக்கு ஓப்பன் பண்ணி தான் டுடே ஹையாக இருக்கணும். அதுக்கு கீழே அது போயிருக்கக்கூடாது, லோவாக இருக்கணும். அதாவது இன்னைக்கு என்ன ப்ரைஸ் 100 ஓப்பன் ஆகிடுதோ அதுதான் அதனோட லோவாக இருக்கணும். அதுக்கு கீழே அது போயிருக்கக்கூடாது. அந்த பாயிண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட், விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தென் இஃப் இட் இஸ் கோஸ் அப் யூ மே கோ ஃபார் தட் ஒன். ஸ்டாப் லாஸ் வந்து இன்னைக்கு என்ன ஓப்பன் ஆச்சோ அதில் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு மேலே நீங்கள் போயிட்டே இருக்கலாம். ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் வர வரைக்கும் கெயின் வர வரைக்கும் பை அண்ட் செல் அட் டாப். தட் இஸ் த ஒன். இது ஒரு கேஸ் நம்ம பார்ப்போம். பட் அது வந்துட்டு மேபி என்ன சொல்கிறது, மேபி வந்துட்டு அதாவது ஓப்பன் ப்ரைஸ்லேயே ஃபுல் டே மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. அது ஒரு நாள் நம்ம லைவில் பார்க்க வேண்டியது இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது.
பட் எனிவே நம்ம இங்க ஒரு கேஸ் பார்ப்போம். இது வந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்க போறோம். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை 974. ப்ளீஸ் வாட்ச் ஹியர், ப்ரீவியஸ் ஹை 974. ஓகே, திஸ் இஸ் த 974 ப்ரீவியஸ் ஹை. தென் டுடே ஓபன் இஸ் 974.5. ஸோ விச் இஸ் ஆல்ரெடி பிரேக் தட் ஒன். ஓகே, ஸோ வி நோ ப்ரீவியஸ் ஹை இங்கே பிரேக் ஆயிடுச்சு. வாட் இஸ் அவர் அவர் ஸ்டடி இஸ் எஸ்டர்டேஸ் ஹை. வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு பிரேக் அவுட் எஸ்டர்டேஸ் ஹை அண்ட் வென் ப்ரோக்கன் செக் இஃப் டுடேஸ் ஓப்பன். ஸோ ஆல்ரெடி அது ப்ரோக் ஆயிடுச்சு, அதாவது அதை வந்துட்டு பிரேக் பண்ணிடுச்சு, அந்த எஸ்டர்டேஸ் ஹையோட அதை பிரேக் பண்ணியாச்சு. டுடே ஓப்பன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். டுடே ஓப்பன் அதுதான் 975 தான். ஸோ வி மே கோ ஃபார் த பை. ஓகே ஓகே, இங்கே சேஞ்சஸ் ஆயிருக்கு, லோ ஹை மாறி இருக்கு, பட் எனிவே லோவும் போயிருக்கு பிகாஸ் ஆஃப் அந்த டென்ஷன் வந்ததுனால. லாஸ்ட் மார்க்கெட் கொஞ்சம் லோ போயிட்டு வந்ததுனால தான் அந்த கம்பேரிஷன் வந்திருக்கு, பட் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே போகல. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 975 வந்ததுன்னா நமக்கு இன்கேஸ் லோ போயிருந்தாலும் இது இல்லை, 993 வரை ஹை போயிருக்கு. திஸ் இஸ் த கேஸ் அப்ளிகபிள் ஃபார் தட் ஃபர்ஸ்ட் ஸ்டடி. இனி செகண்ட் ஸ்டடி, நம்ம இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது, ப்ளீஸ் ஃபோக்கஸ் திஸ் ஸ்டடி, இஸ் வெரி வெரி குட் இம்பார்ட்டன்ட் ஃபார் பிகினர்ஸ். எவ்ரிபடி இஸ் இம்பார்ட்டன்ட், ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நோ ப்ராப்ளம், பட் இது எப்பவுமே மைண்டில் வச்சுக்கணும். நோட் டவுன் ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன்ஸ் டுடே. வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு பிரேக் டவுன் எஸ்டர்டேஸ் லோ அண்ட் வென் பிரேக் ப்ரோக்கன் செக் இஃப் டுடேஸ் ஓப்பன். டுடேஸ் ஹை அட் த டைம் இஃப் எஸ் கோ ஷார்ட் வித் டாப் லாஸ் ஆஸ் டுடேஸ் ஹை ப்ரைஸ். அதாவது எஸ்டர்டே தெர் இஸ் ஒன் ப்ரைஸ் இஸ் க்ளோஸ்ட், டுடே தெர் இஸ் ஒன் ப்ரைஸ் இஸ் ஓப்பன், அண்ட் அகெயின் செக் யூ ஹவ் டு செக் தட் டுடேஸ் ப்ரைஸ் விச் இஸ் த ஹை. ஸோ இங்கே பார்த்தா ஒரு கன்ஃபியூஷன் ஆன மாதிரி இருக்கும், இந்த கன்ஃபியூஷன் நமக்கு வேண்டாம், வி வில் கோ டைரக்ட்லி அது கேஸ் ஸ்டடிக்கே நம்ம டைரெக்டாக போயிடுவோம். அதாவதுட்டு வி வில் கோ ஃபார் மெக்டபுள். ஓகே, சி ஹியர் வி ஹாவ் 624. ஓகே, அண்ட் டுடே ஹை இஸ் 624, ஓப்பன் இஸ் 624, டுடே ஹை இஸ் 624, ப்ரீவியஸ் க்ளோஸ் இஸ் 612 70. அப்போது நம்ம இங்கே கேஸ் என்ன ஸ்டடி அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறத இதை பார்த்துருவோம். ஆக்சுவலி இருங்க, இதை க்ளோஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நோ டவுன் ப்ரீவியஸ் டே லோ ப்ரைஸ் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரெண்ட் ஆஃப்டர் மார்க்கெட் ஓப்பன்ஸ் டுடே வெயிட் ஃபார் த ப்ரைஸ் டு பிரேக் டவுன் எஸ்டர்டேஸ் லோ அண்ட் வென் ப்ரோக்கன் செக் இஃப் டுடேஸ் ஓப்பன். ஸோ மெக்டபுள் பார்த்தீங்கன்னா டுடேஸ் ஓப்பன் வந்து ஹை, அதுதான் ஹை, அதுக்கு மேலே அது ஹை மேலேயே போகவே இல்லை, விச் மீன்ஸ் அதுலேருந்து கீழே தான் போயிட்டு இருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்கு, பட் இந்த பர்டிகுலர் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் இருக்கு. ஸோ வி ஹவ் போத் கேசஸ், டுடேஸ் ஹை தெரிஞ்சு போச்சு, எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண வெயிட் பண்ணியிருக்கணும்னா, யூ ஹவ் டு வெயிட். ஓகே, இன்கேஸ் வி ஃபீல் அன்செக்யூர்ட், 624 வந்திருக்கு, வி கேன் வெயிட் அப் டு திஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். லெட் சே 610 வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தோம்னா, நமக்கு 586 இருக்குது, 590லேயே நம்ம புக் பண்ணியிருக்கலாம். 20 ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கான சான்சஸ் நமக்கு அங்கே இருந்திருக்கு. ஈவன் 20 ருபீஸ் நம்ம போக வேண்டாம், 610 நம்ம 600லேயே எக்ஸிட் ஆகிருந்தால் 10 ருபீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. நமக்கு தேவை பிலோ 1% தானே, அந்த மெத்தடில் தான் இது டேர் பண்ணணும். ஸோ இதனோட சம்மரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஹெச்எல் ஓட சம்மரி இது தான், அதாவது ஓப்பன் ஹை லோ அதை மறக்கக்கூடாது. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாக் இண்டெக்ஸ் சேம் வேல்யூ ஃபார் ஓப்பன் அண்ட் லோ. இன்னைக்கு வந்துட்டு இன்கேஸ் அது க்ரீன் பாசிட்டிவாக போயிட்டு இருக்குன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் மாதிரி அதனோட ஓப்பன் அதுதான் இன்னைக்கு டேவோட லோவாக இருக்கும், அதுக்கு கீழே அது போயிருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது திஸ் கேஸ் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி 30 மினிட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் டைம். யூ கேன் சி 9:45 வி புட் திஸ் ஒன். ஸோ இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஒன்லி அப் டு 9:45 to 10:00. மேபி ஆஃப்டர் 11 இட் மேபி தெர் வில் பி லாட் ஆஃப் சான்சஸ் டு சேஞ்ச் தட் ஒன். ஸோ டோன்ட் ஃபர்கெட் தட் ஒன். இஃப் யூ அப்ளை திஸ் மெத்தட் ஷூர் யூ வில் சக்சஸ் இஃப் த ட்ரெண்ட் கோஸ் ஆஸ் பர் அவர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ மறந்துடாதீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ டுமாரோ நிஃப்டி ட்ரேட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். டுமாரோ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கு 99980 டே ஹைக்கான சான்சஸ் இருக்குது. டே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த 1063 கிராஸ் பண்ணணும், அப்போ தான் அடுத்தடுத்தான ரெசிஸ்டன்ஸுக்கு வர முடியும், 10 to 13 போக முடியும். அது ஒரு இம்பார்ட்டன் இதாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டே லோ 9662 இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 9746 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துட்டு அவங்க பிரேக் பண்ணிட்டு வரணும், அதை பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. பார்ப்போம் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே, இன்கேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. சேம் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24.67 வரைக்கும் ஹை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, 27.88 வரைக்கும் உண்டான லோ உண்டான ட்ரெண்ட் இருக்குது.
ஸோ சாரி ரெசிஸ்டன்ஸ் ஒன் அது இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா 21 to 79 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு நீங்கள் கிராஃப் பார்க்கல, டியூ டூ நம்ம இந்த ஸ்பெஷல் செஷன்னால நம்ம டைரெக்டாக டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வி டோன்ட் ஹவ் டைம் ஆல்சோ தட் ஒன். 19336 இருக்குது அண்ட் லோ பார்த்தீங்கன்னா 19656 பிரேக் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எடுத்து வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 19:15 இருக்குது. ஸோ வி ஹவ் நாளைக்கு எந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெயில் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஒன். அது வந்து பார்த்தீங்கன்னா டே ஹை வந்து பார்த்தீங்கன்னா 99.70 போகலாம். 101 இருக்குது ரெசிஸ்டன்ஸ் ஒன் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டூ 104.8 இருக்குது. இன் கேஸ் இது கிராஸ் ஆனால் தான் 107. இன் கேஸ் நெகட்டிவ் ட்ரெண்ட், இன் கேஸ் இஃப் இட் இஸ் கோ லிட்டில் பிட் பிலோ, யூ கேன் சி த லோ ஆஃப்டர் 9416 அப் டு கோ 930. ஸோ யூ ஷுட் பி ஆல்வேஸ் கேர்ஃபுல் வென் யூ ஆர் கோயிங் ஃபார் ஷார்ட் செல். யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் திஸ் ஏரியாஸ் பிகாஸ் யூ ஆர் வெரி நியர் டு திஸ் 194 ஆஃப்டர் திஸ் 93. There is a supporting point is there. Then maybe if it is loose, this one, it will go down like this. Same like Mahanagar gas, it will also like 1066 day high, low vandu pathina 16 irukku. Low chances na romba nalla irukku trading pandrathu paathukonga. High na 1077 varaikku adutha resistance, adutha 101 andha maari chances irukku. So rest of points note panikenga. Adutha pathina PNB Housing Finance Limited appdin choose panikka. Target price pathina 210 high irukku. எக்ஸ்பெக்டட் ஹை டுமாரோ, எக்ஸ்பெக்டட் லோ மீன்ஸ் 195.20 இருக்கு. பட் தெர் இஸ் எ ரெசிஸ்டன்ஸ் இஸ் தேர் 213. இஃப் இட் இஸ் பிரேக் தட் ஒன் இட் வில் கோ அப் டு 222. ஸோ யூ கேன் ஹேவ் லாட் ஆஃப் ப்ராஃபிட் தேர். பட் ஆல்வேஸ் கீப் மார்ஜின் பிலோ 1%, டோன்ட் ஃபர்கெட் தட் ஒன். ஸோ இது 198 அப்படிங்கிற டவுன் ட்ரெண்ட் பிரேக் ஆனால் தான் 195க்கான சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. 195 பிரேக் ஆச்சானா 192 வரைக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் டிவிஎஸ் மோட்டார், ஸோ டே ஹை வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 356 ஃபர்ஸ்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 359 அண்ட் ஆஃப்டர் பிரேக் திஸ் 364. ஸோ லோன் பார்த்தீங்கன்னா நல்ல சான்ஸ் இருக்குது. 344-348ங்கிற ஒரு இது இருக்குது சப்போர்ட்டிங் லெவலில். அந்த லெவலில் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக 344க்கு 346 கீழே போகும்போது 344 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே, தென் யூபிஎல் லிமிடெட் ஃபைனல் ஒன் அண்ட் டே ஹை பார்த்தீங்கன்னா 42180 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 42180 அண்ட் 402 ஃபார் எக்ஸ்பெக்டட் டே லோ. But if it is goes to above, then 425 chances is there and 437 also resistance to. Supporting level பார்த்தீங்கனா 406 அப்படிங்கிற பிரேக் ஆனால் தான் அடுத்து 402 வர முடியும். இது ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட்டிங் லெவலாக இருக்குது. அதை நம்ம நல்லா பார்க்கணும். அடுத்து 398 ரேஞ்சுக்கான போகிறது இருக்குது. எப்பவும் சொல்கிறோம் போல் இப்பவும் சொல்கிறது. இன்றைக்கி ஒரு புதிய மெத்தட் படிச்சிருக்கோம், ஓஹெச்எல். அதை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது டெய்லி அட்வைஸ் இஸ் ஆல்வேஸ் புக் யுவர் மார்ஜின் பிலோ 1%. ஐ பிலீவ் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இமீடியட்டாக லைக் கொடுங்க. அதே போல் புதுசாக வந்து இமீடியட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் 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 புதிய டெக்னிக்கல் ஸ்டடிஸ் நம்ம படிக்க போகிறோம். டெய்லி ஒன்று நீங்களாக இண்டிபெண்ட்டாக ட்ரையல் பண்ணுற அளவுக்கு நம்ம படிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண போகிறோம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் த டைம்.